கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் விராஜ்பேட்டை சித்தாபுரா அருகில் உள்ள காவடி பகுதியைச் சேர்ந்தவர் ரோஷன். இவர் அவ்வப்போது சுற்றுப்புற பகுதிகளில் ஊருக்குள் வரும் பாம்புகளை பிடித்து வனப்பகுதியில் கொண்டு சென்று விடுவது வழக்கம். அவருக்கு ஒரு மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர். ரோஷன் பாம்பு பிடிக்க செல்லும்போது பெரிய மகளான 6 வயது தனுஷாவை தன்னுடன் அழைத்து செல்வது வழக்கம். இந்நிலையில் தனுஷா தன் தங்கியுடன் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் 5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு ஒன்று வந்துள்ளது. இதை பார்த்த சிறுமி பாம்பின் அருகே சென்று பாம்பின் வாலை பிடித்து எந்த பதற்றமும் அச்சமும் இன்றி பாம்புடன் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அதன் பிறகு அவருடைய தாயார் வந்து பார்த்தபோது சிறுமி தனுஷா பாம்புடன் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அந்த பாம்பு தக்க ஆட்களுடன் வனப்பகுதியில் விடப்பட்டது.